குட் மார்னிங் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹீரோயிசம்னா என்ன? நாலு பேர் அடிக்கிறது ஹீரோயிசமா, இல்ல நாலு பேர்கிட்ட கோமா பேசுறது ஹீரோயிசமா, இல்ல அடுத்தவன் மட்டம் தட்டி நம்ம பெரிய ஆளுங்க காட்டுறது ஹீரோயிசமா? இது வந்து போலியான ஹீரோயிசம். உண்மையான ஹீரோயிசம் என்ன தெரியுமா? சக மனிதர்கள் கிட்ட அன்பாவும் பண்பாவும் நடந்துக்கிறது தான் ரியல் ஹீரோயிசம். பிளஸ் உங்களுக்குள்ள ஒரு ஹீரோ கண்டிப்பா இருக்காரு, எல்லாருக்குள்ளயும் ஒரு ஹீரோ இருக்காரு, அதை நம்ம தோண்டி எடுக்கணும். அடுத்தவங்களை ஹீரோவை பார்த்து பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாம நமக்குள்ள இருக்கிற ஹீரோவை நம்ம தோண்டி எடுக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணா நம்ம வாழ்க்கைக்கு நல்லது. பிளஸ் நம்ம ஒரு சாதனையாளராக உருவாக முடியும். நீங்க இப்ப நீ கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஹீரோ. ஏன்னா உங்க குடும்பத்துக்காக நீங்க அதை, உங்க குடும்பம் நல்லா வரணும், நம்ம சாதிக்கணும்னு நினைச்சு நீங்க படிக்கிறீங்க, உழைக்கிறீங்க, வேலை பார்க்குறீங்கன்னா நீங்க ஒரு ஹீரோ. கஷ்டப்பட்டு ஓடி ஆடி வேலை செஞ்சு உங்க வீட்டில் இருக்கிற உங்க மனைவியோ இல்லை உங்க கணவரையோ குழந்தைங்களையோ அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும்னு நினைச்சு நீங்க போராடுறீங்க இல்லையா, நீங்க ஒரு ஹீரோ. உங்களுக்காக நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு அவங்க வாழ்க்கைய ஒரு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண உங்க அம்மா அப்பா ஒரு ஹீரோ, உங்க நண்பர்கள் ஒரு ஹீரோ. என் வாழ்க்கையில எனக்கு சொந்தக்காரங்க இவங்களை எல்லாத்தோடையும் என் நண்பர்கள் தான் எனக்கு ஹீரோஸ். ஸோ இந்த மாதிரி பல ஹீரோஸ் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் அக்னாலேஜ் பண்ணுங்க. பிளஸ் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஹீரோவை நீங்க வெளியே கொண்டு வரதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. போர்ட்ரேயல் ஹீரோஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, see you soon guys, have a good day, bye.